இந்த சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான சைக்கிள். ஏன் அப்படின்னா நீங்களே கண்டுபிடிங்களேன். ஒரு நிமிஷம் இந்த சைக்கிள் ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி தெளிவாக வந்து ஓனரை பேச சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்மகிட்ட வந்து டிஎஸ்பி சைக்கிள் ஒர்க்ஸோட ஓனர் நம்மகிட்ட இருக்காரு. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன், ஓகே சூப்பர் சார். சைக்கிள்லேயே ஒரு புரட்சினா இந்த சைக்கிள் தான் நான் பார்க்குறேன். சைக்கிள் வந்து செயினே இல்லை, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம இந்தியாஸோட ஃபஸ்ட்டு செயின்லெஸ் சைக்கிள். அதுவும் இல்லாத இது வந்து அலாய் ஃப்ரேம், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு சைக்கிள். இது பேர் ஸ்ட்ரீட் டைனமிக்னு சொல்லுவாங்க. இது அலாய், ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் ஃப்ரேம் இந்த சைக்கிளோட யூனிக்கு. அதுவும் இந்த அலாய் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு சைக்கிள். எல்லாமே இது முழுக்க எல்லாமே நம்ம இந்தியாவிலே தயார் பண்ணுற ஒரு மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலிமா தயார் பண்ணுற ஒரு சைக்கிள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயினே கிடையாது இதில். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபலர் ஷாஃப்ட்னு வாங்க. இது வந்து பெவல் கியர்னு சொல்லுவாங்க. இது இந்த பெவல் கியர் மூலிமா டிரைவ் ஆகக்கூடிய ஒரு சைக்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்னி குரோமியம் அலாய் மெட்டலில் செய்கிற ஒரு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹார்டனிங்காக இருக்கும். இது வந்து ஒரு 300 RPM ஓட்டி டெஸ்டட் பண்ண ஒரு மெட்டீரியல். இது நம்ம ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 250 RPM மெரிச்சாலே பெரிய விஷயம். ஆனால் இது 300 RPM வரைக்குமே நம்ம காருக்கு எவ்வளோ ஸ்பீடு போதோ அந்த RPMல இதை ஓட்டி டெஸ்டட் பண்ணுறது. ஒவ்வொரு சைக்கிளுமே டெஸ்டட் பண்ணி தான் வரும். பைக் ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி அந்த மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 120 kgs வரைக்கும் நம்மளுக்கு வெயிட்டு தாங்கும். 120 kgs வரைக்கும் வெயிட்டு தாங்கும். இதை 10 years கேரண்டி தராங்க இந்த ப்ரொபலர் ஷாஃப்ட்டுக்கு. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ டோட்டலாக. இந்த செயின் வந்து லூஸ் ஆகிறது, அப்பப்போ செயின் மாற்றுறது, ஃப்ரீ வீல் மாற்றுறது அந்த பிரச்சனையே கிடையாது இதில். இது டோட்டலாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த செயின் சைடு வர்ற எந்த ஒரு இதுவுமே இதுலேயே 3 ஸ்பீடும் இருக்குது. இதில் 3 ஸ்பீடு இருக்கும், சிங்கிள் ஸ்பீடு இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் மாடலில் இந்த வண்டி இப்போ சப்ளை இது பண்ணியிருக்காங்க. இதில் எம்டிபி மாடலும் இருக்குது, உமன்ஸ் மாடலும் இருக்குது. இது வந்து உமன்ஸ் மாடல் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மாடல். இது வந்து எம்டிபி மாடல். இது வந்து எம்டிபி மாடல் 26 சைஸ் வித்தவுட் கியர். இது வித்தவுட் கியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல்லையும் வித்தவுட் கியரில் இருக்குது உங்களுக்கு. இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 52 வரைக்கும் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் கீர் இருக்காது. 52ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கும் உங்களுக்கு. வித் ஹைட்ராலிக் பிரேக்கோடு இருக்கும். அதில் சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக் பிரேக்கோடு இருக்கும் உங்களுக்கு. எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கும் அந்த 52 மாடலில் எல்லாமே இருக்கும். பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயசில் வந்து சைக்கிளில் வந்து செயின் மாட்டி இந்த பேண்ட்டில் அழுக்காயிடும். இதில் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி பிரச்சனையே வராது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மெரிக்கிறதுக்கான அந்த ஸ்மூத்னஸ்ஸு செயினை விட ரொம்ப இருக்கும். மெயின் நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். அந்த செயின் நாய்ஸ்லாம் வருது பார்த்திங்கன்னா, அந்த நாய்ஸ்லாம் இதில் வரவே வராது. அதே மாதிரி ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஓட்டுனீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணலாம் அதனுடைய ஸ்மூத்னஸ். இதில் அப்படியே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்படியே டியூப் வெளில எடுத்து கட்டிக்கலாம். கழட்டி மாட்டுற ப்ரொசீஜர் தான் இது. நம்ம நார்மலாக சைக்கிள் எப்படி கழட்டி மாட்டுறாலும் அதே மாதிரி தான். ஏன்னா மற்றபடி இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த பார்த்து மட்டும் உங்களுக்கு வந்து நம்ம தான் கழட்ட முடியும். ஆனால் பின்னாடி இதில் இந்த இதை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கழட்டிக்கலாம். நம்ம நார்மல் சைக்கிள் கட்டுற மாதிரி கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல வேரியண்ட்டு. அதுவும் மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது பெரிய விஷயம் நம்மளுக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப யூனிக்கான சைக்கிள். ரொம்ப உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்லாம் ரைட் பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க இந்த சைக்கிளில். ஒரே ஸ்டேஜ் போயிடுறாங்க. சென்னை டு கன்னியாகுமரி போயிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு 65 years old ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு இதில். இதில் என்னென்னா இப்போது ப்ரைஸ் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ப்ரைஸ் வந்து என்ன இது கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இம்போர்ட்டட் பைக் வாங்கினீங்கன்னா இந்த சைக்கிள் இம்போர்ட்டட் சைக்கிள் பைக் மீன்ஸ் சைக்கிள் தான் சொல்லுவோம். இம்போர்ட்டட் பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து ஒன்ஸ் நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி ஆகிடும். அந்த காஸ்ட்டை இது கம்பேர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதே மாடல் நீங்கள் ஒரு இம்போர்ட் பண்ணிங்கன்னா 1 லேக் வரைக்கும் வரும். இதே மாடலில் நம்மளுக்கு வந்து சென்னை தமிழ்நாடு ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து போதுமாக இருக்கிறாங்க சார். வந்து நல்லா தெளிவாக சூப்பராக கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். வந்து கண்டிப்பாக செக்கிங் பண்ணி பாருங்கள். ஷாப்பில் நீங்கள் பார்த்தா தெரிய வைக்கிறேன் ஃபுல்லாக எல்லா அதிகமான நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு இருக்கிற வரைக்கும் ஓட்டுற மாதிரி 60 வயசு 80 வயசு சைக்கிள் எல்லாருமே ஓட்டலாம். எவ்வளோ வயசு வேணாலும் சைக்கிள் ஓட்டலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற எல்லா மாடல்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஓல்டு சைக்கிள் மாடல்ஸும் இருக்குது, நியூ சைக்கிள் மாடலும் இருக்குது. எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வாங்க வந்து பாருங்கள், கலெக்ஷனை பாருங்கள், வாங்கிட்டு போங்க.